இந்த அரசாங்கம் தற்போது எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகளை உடனடியாக தீர்க்கப்பட வேண்டும் என்றும் இது சர்வதேசம் இதில் உன்னிப்பாக பார்க்கப்பட வேண்டும் என்றும் எங்களுடைய ஆவலாக இருக்கின்றது. இந்த இந்த உறவுகள் காணாமல் போன உறவுகள் 11 வருட காலமாக நியாயம் கேட்டு ரோட்டில் நின்று கொண்டு இருக்கின்ற நேரத்தில் நாங்களும் அவர்களோடு அனுசரணையாக நாங்கள் நின்று கொண்டு இருக்கின்றோம். இந்த காலப்பகுதியில் எந்தவிதமான முடிவுகளும் அரசாங்கத்தால் முன்வைக்கப்படவில்லை என்பதையும் நாங்கள் மனவேதனையுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். தற்பொழுது இருக்கின்ற அரசாங்கம் காணாமல் போனவர்களுடைய முடிவை உடனடியாக எங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். இதில் அவர்களுடைய நிலை என்ன? கையில் ஒப்படைக்கப்பட்ட 210 பேர்களுடைய விவரம் அடங்கிய கோதைகளும் நாங்கள் அவர்களிடம் கையளித்திருக்கின்றோம். இதற்கான முடிவை இந்த அரசாங்கம் தர வேண்டும் என்று கேட்டு இந்த பேரணியில் நாங்கள் வலியுறுத்தி நிற்கின்றோம். இதே வேளையில் நான் தயவாக கேட்டுக்கொள்கிறது என்னவென்றால், நாங்கள் இந்த காணாமல் போனவர்களை சில நபர்கள் பிரித்து ஆள்வதற்கான சந்தர்ப்பங்களையும் அதன் நிலைகளையும் உருவாகி கொண்டிருக்கின்றார்கள். காணாமல் போனவர்களை பிரித்து ஆள வேணாம் என்றதையும் அதற்குள் அரசியலை புகுத்த வேணாம் என்றதும் எங்களுடைய வேண்டுகோளாக நாங்கள் இந்த நிலையில் வைக்கின்றோம். இந்த காணாமல் போனவர்கள் ஒன்றாக இணைந்து ஒன்றாக செயல்படுவதற்கு சகலவரும் ஒத்துழைக்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம்.